ஹலோ, வெல்கம் பேக் டு ட்ரை அண்ட் ட்ரை சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் டிக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 200 கிராம் பன்னீர், 1 கப் தயிர், 2 ஸ்பூன் கடலை மாவு, கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எல்லாமே க்யூப்ஸாக போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், பெப்பர், மஞ்சள், அப்புறம் உப்பு, இது எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிக கூட படுத்திக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தயிர் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மசாலாவை. கடலை மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பன்னீர் கூட நல்லா எல்லாமே பைண்டாகி வரும் இந்த மசாலாலாம். அதுதான் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டால் போதும், ரீஃபைண்ட் ஆயில் விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய சைஸ் தான், ஏன்னா அப்போ தான் நம்ம டிக்காங்கிறதுனால நம்ம இந்த குச்சில் சொருகணும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஜென்டலாக அப்படியே கலந்து விடலாம். இந்த மேரினேஷன் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கணும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கிடைக்கிது கடையில், டிக்கா ஸ்டிக்ஸை, அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை, ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு கேப்சிகம், அப்புறம் ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் பன்னீர், இந்த மாதிரி வந்து அப்படியே உள்ளே வந்து சொருகி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ரொம்ப குட்டி பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து கலண்டு வந்துடும். ஸோ அதுக்கு தான் ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கு பன்னீர். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்டிக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு ஒரு பேனில் ஜஸ்ட் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு ஆயில் விட்டால் போதும். அந்த ஹீட்லேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவு நல்லா வந்து அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வைக்கணும். அப்படியே ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கிறதுனால பன்னீர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, பண்ணிட்டால் கொஞ்சம் பன்னீர் ரப்பர் மாதிரி ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. ஸோ அப்படியே வந்து திருப்பி திருப்பி வச்சு வேணும்னா கொஞ்சமாக ஆயில் இது கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் தோசை தவாவில் கூட வந்து இது செய்யலாம். நார்மலாக பன்னீர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிக்கா பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குட்டீஸ்க்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து குக் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தான் குக் ஆகிடும் பன்னீர். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி.